சிலருக்கு உடலிலிருந்து வியர்வை நாற்றம் அடிக்கும். இது கற்றாழை நாற்றம் என்று பொதுவாக கூறுவார்கள். இவர்கள் சரியாக உடலை பராமரித்திருக்க மாட்டார்கள். இதற்கு காரணம் அவர்களின் அக்குள் தொடை சந்துகளில் அதிகம் முடி இருப்பதும் அவ்விடங்களில் அதிகமான வியர்வை சுரப்பதும் அந்த வியர்வையினால் ஏற்படக்கூடிய ஈரப்பதத்தினால் கிருமிகள் தொற்று ஏற்பட்டு பூஞ்சை பாக்டீரியாஸ் போன்றவைகள் தொற்றி அங்கு துர்நாற்றத்தை உண்டாக்கும். இதற்கு அந்த இடங்களில் உள்ள முடிகளை சுத்தமாக நீக்கியும் அவ்விடங்களில் அடிக்கடி கிருமிநாசினி போன்ற மருந்துகளை கொன்றும் அந்த இடங்களில் கிருமி தொற்று இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இது போன்ற கற்றாழை நாற்றம் போன்ற நாற்றங்கள் அடிக்காமல் அவர்களுக்கு உடல் இயல்பாக இருக்கும். இதற்கான ஒரு சூர்ணம் ஒன்றை தெரிவிக்கின்றேன். இதை நீங்கள் செய்து உபயோகித்து பாருங்கள். அன்பர்களே, ஆவாரச்சமூலம் 100 கிராம் எடுத்துக்கொள்ளுங்கள். பூளாங்கிழங்கு 25 கிராம் எடுத்துக்கொள்ளுங்கள். கஸ்தூரி மஞ்சள் 25 கிராம் எடுத்துக்கொள்ளுங்கள். பாசிப்பயிறு இதற்கு சமனளவு எடுத்துக்கொள்ளுங்கள். இவைகளை நன்றாக சூர்ணம் செய்து ஒரு பாத்திரத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். காலையில் குளிக்கும் பொழுதும் மாலையில் குளிக்கும் பொழுதும் ஒரு கிண்ணத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூர்ணத்தை போட்டு கொஞ்சம் தண்ணீர் விட்டு குளித்து அக்குள் தொடைச்சந்துகளில் பூசியும் மற்ற இடங்களிலும் பூசியும் ஒரு 5 நிமிடம் விட்டு தேய்த்து குளித்து விடுங்கள். இதை தொடர்ந்து நீங்கள் செய்து வந்தால் உங்கள் வேர்வை நாற்றம் உங்களை விட்டு ஓடிப்போகும். கற்றாழை நாற்றம் இருக்காது. இந்த சூர்ணம் கிருமிநாசினி போல் வேலை செய்யும். அதே நேரத்தில் இயற்கையான நறுமணத்தையும் உண்டாக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து உபயோகித்தால் உங்களுக்கு புத்துணர்ச்சியும் புதுப்பொலிவும் தரும்.